வணக்கம் தலைவா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நடத்தக்கூடிய ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் இது ஒரு வேலை மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் நிறையா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசஸ் நமக்கு ஒரு இன்டெர்ன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க எப்போயுமே இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ பதினெட்டோன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை எவ்ரி இயர் வரும்போது கொடுத்துருவோம் இந்த வருஷமும் இது வந்து விட்டுட்டாங்க இது இந்த வருஷம் என்ன செலிப்ரேஷன் அப்படின்னா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆறாவது வருஷமும் இதுக்கான வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து எக்ஸாம் கூட அது நம்ம எக்ஸாம் சொல்லாமல் சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான் வந்து வைக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அன்பர்சன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அதாவது வீட்டில் இருந்தே நீங்கள் அதை கற்றுக்கிற மாதிரியும் உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸோட இன்ஃபோசஸ் உங்களுக்கு வந்து தராங்க இது வந்து இன்ஸ்டப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இன்டர்ன்ஷிப்ஸ் இன்ஃபோசஸில் எனக்கு தெரிஞ்சு விரலுட்டே என்னிடலாம் இன்டர்ன்ஷிப் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும் கூகுள் அச்சியல் டெக்மே நிறையா இருக்கும் ஸோ இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும் அதில் இருக்கிறதுல இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் ஒரு இன்டெர்ன்ஷிப் தான் பிகாஸ் இதுக்கு ஏதோ ஒரு டிகிரி அது வந்து என்ன டிகிரியாக வேணா இருக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பில் தாராளமாக கலந்துக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயிலுங்க இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் நீங்கள் எப்படி அப்ளை அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் குழப்பிக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும் தான் கேட் பாஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டு அப்ளை பண்ண முடியும் அந்த ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் ஸோ கரெக்டாக அந்த பிரைமரியான ஐடி மட்டும் கொடுத்துக்கோங்க ஓகே அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் டச் பண்ணி அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க ஓகே இதுதான் வந்து இந்த இன்ஃபோசஸில் இன்ஸ்டப் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு ஓகே கீழே அப்படியே வந்துட்டிங்கன்னா இது இன்ஃபோசஸோட இன்ஸ்டப் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் ரெக்யூர்மெண்ட் நீங்கள் வேலையில் போய் உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆகிரும் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி டிசம்பர் பத்தொம்போது அதுக்குள்ளே ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அவங்க அஃபிஷியல் கரியர் சைட்டே இருக்குது அதில் மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் வேறு எதுலேயுமே விண்ணப்பிக்கக்கூடாது அதில் எந்த விதமான அமௌண்ட் ஃபீஸ் சார்ஜஸ் கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டு கால் மெயில் வருது அப்படின்னா அவங்க நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கிரைம் நம்பரும் ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கான ஜிமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நானும் சொல்லிடுறேன் எந்த விதமான ஃபீஸ் பேமெண்ட்டை கேட்க மாட்டாங்க ஓகே ஸோ ஃபைலாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ இதை டச் பண்ணி இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதர் சோஷியல் மீடியா லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு டவுட் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பெஷலி டெலகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் டெய்லி ஒன் ஹவர் நம்பருக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் கம்பல்சரியாக நம்புகிறேன் ஓகே இப்போ இந்த கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா டச் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் அப்படி கிளிக் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் வரும் ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா யூவர் ரெக்வைர்ட் லிங்க் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி தெரிது பாத்தீங்களா இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் டச் அந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து ஓடுங்க பதினெட்டு பத்தொம்போது பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும் இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஹேர் டூ அப்படின்னு சொல்லிட்டு இதே க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வந்து தெரியும் ஆமாம் ஸோ அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுமே நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டைரக்ட் லிங்கோ இல்ல நோட்டிஃபிகேஷனோ அப்ளிகேஷன் ஃபார்மோ டவுன்லோ உங்களுக்கு டைரக்டா கொண்டு போய் சேந்துறாங்க இப்போ பாத்தீங்களா கிளிக் டு கெட் அப்ளை லிங்க் அப்படிண்டே இதை டச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து இன்ஃபோசஸுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய முதல் ஒரு இன்ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு வந்து ப்ரோக்ராம் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுவாங்க இன்ஃபோசஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப்போட பேர் இன்ஸ்டெப் அதாவது நம்மளோட முதல் ஸ்டெப் அப்படின்றதான் அவங்க வச்சுருக்கக்கூடிய பேர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசஸே டேரெக்டாக பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அஞ்சு வருஷம் இந்த இன்டர்ன்ஷிப் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து வரைக்கும் கண்டினியூஸாக போட்டு தான் இருக்கும் எவ்ரி இயர் வரக்கூடிய இன்டர்ன்ஷிப்ப ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வந்து விட்டுட்டாங்க ஓகே ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ கேபு எல்லாமே தந்துடுவாங்க நீங்க போய் வேலை பார்த்தா மட்டும் போதும் அவ்வளோதான் ஆமா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஓகேங்களா சோ இருக்கக்கூடியவங்க மூவாயிரத்தி முந்நூறு இன்டென்ட்டு பிளஸ் வந்து பார்ட்னர் யூனிவர்சிட்டிஸே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் இரநூத்தி இருபது ஸோ மேற்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இந்த வேலைகள் அப்படின்னு தரப்படுது ஓகே ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டெர்ன்ட்ட யார் வேணாலுமே கத்துக்கலாம் நீங்க மட்டும் தான் கத்துக்கணும் நாங்கள் மட்டும் தான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இல்லாம நீங்க எங்க இருந்தாலும் எப்படி வேணாலும் கத்துக்கலாம் அப்ளையும் பண்ணிக்கலாம் ஓகே எப்படி ப்ரோ அப்ளை பண்றது அப்படின்னா மேலே இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இதை வந்து டச் வந்து பண்ணுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் யூசர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது யாருக்குன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி இதில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு ஆக்சுவலா நம்ம வந்து புதுசு இப்போ தான் வரும் அப்போ வந்து நியூ யூசர் கீழே வந்து ரிஜிஸ்டர் தெரியுது பார்த்தீங்களா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட்டு நேம் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு புதுசாக கம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அதில் வந்து ஒரு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இருக்கணும் ஸோ அதை வச்சு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும் நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் எல்லாமே கொடுத்துருவீங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ள போயிட்டு உங்கள் ரெஸ்யூம் மொபைல் நம்பர் எஜுகேஷன் டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்ஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண போறீங்க ஸோ இதுதான் இதோட அஃபிஷியல் டீட்டெயில் கூட இது சம்மந்தப்பட்ட அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா டிகிரி வைஸ்ல ஒரு மார்க் இருக்கும்ல அதையும் பார்ப்பாங்க அதே மாதிரிக்கே வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வந்து வைக்கிறாங்க அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் வந்து பண்ணணும் கட்டாயமா ஆமாம் ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைகளுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகே ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கேட்டகிரிஸ் ஆஃப் ஸ்டெப்பு ஒவ்வொரு ஸ்டெப்பு அப்படின்றது இப்படி தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கே ஒரு இடத்துல வந்து டவுட் இருக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்